Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்க பார்க்க போற வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க யாருக்காவது बर्थडे சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க இல்ல எங்கயாவது ஃபேமிலியோட ஒரு லஞ்ச் கோ டின்னர் கோ போறோம் அது வந்து அன்லிமிட்டடா போறோம் அப்படிங்கறீங்கனா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க லாஸ்டா பாத்திருப்பீங்க ஒரு 10 days to 15 days before வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு बर्थडे அதுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண vlog ஒன்னு ஷேர் பண்ணிருந்தேன். அதுல பாத்தீங்கனா நாங்க ஆஃப்டர்நூன்க்கு மேல வந்து ஒரு ஆசிரமம் போயிட்டு அதுக்கு அப்புறம் கோல் பார்பிக்யூ போயிருந்ததா சொல்லிருந்தேன். நாங்க அன்னைக்கு போயிருந்த ஆர்பனேஜ் ஹோம் அண்ட் கோல் பார்பிக்யூ ரெண்டு அன்னைக்கு ஸ்பெஷல் டேனால ஒரு 50-60 குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடயே போய் நாங்கள் செம்மையாக சாப்பிட்டோம். லஞ்சுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி புக் பண்ணேன், எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஃபுட்டு வர்த்தா, டேஸ்ட்டு ஓகேவா, அதோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகும். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறத கன்டினியூ பண்ணுங்கள். இந்த பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண வ்ளாக் ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அப்சல்யூட் பார்பிக்யூ, கோல் பார்பிக்யூ, ஸ்மோக் ஹப் இந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டெட் பாயிண்ட்லலாம் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்லாட் தான் புக் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்லாட் 3 ஸ்லாட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் புக் பண்ணியிருந்த ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 2:30 to 4, அது வீக்கெண்ட் வேறு, ஸோ கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். அதனால வந்து எங்களுக்கு ஆசிரமத்தில் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு 2:00 வந்துட்டோம், பட் வந்து நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, ப்ரீவியஸ் ஸ்லாட்டோட டைம் வந்து இன்னும் முடியாமல் இருக்கும். ஸோ நம்ம டைத்துக்கு தான் நம்ம உள்ளே போக முடியும். இது பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் இருக்குது, நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே லொக்கேஷன் வந்துடும். டேபிள் புக் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நம்பர் கூகுளிலே இருக்குது, எடுத்து கால் பண்ணி புக் பண்ணிடலாம். நான் வந்து கீழேருந்து நம்ம டேபிள் போகிற வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டே போகணும்னு நினச்சேன், ஆனால் அங்கேருந்து சுச்சுவேஷனே வேறு. ஸோ அவ்வளோ க்ரௌடு, எனக்கு தெரியாது இவ்வளோ க்ரௌட்லாம் இருக்குன்னு. சும்மா நம்ம ஏதாவது பஜார்லலாம் போனால் எவ்வளோ கூட்டம் இருக்கும், அதோட ரொம்ப க்ரௌட். ஃபைனலாக எப்படியோ போய் நம்ம டேபிளில் உட்காந்துட்டா போதுண்டா சாமின்னு போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளை வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே போய் நம்ம உட்காந்துடணும். அவங்க வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க அண்ட் பிளேட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வெல்கம் ட்ரிங்கை சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து சூப்ஸ் குடிக்கலான்னு வந்து என்னென்ன சூப் இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க கொண்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளே போய் பிடிச்சதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெஜ் கிளியர் சூப் இருந்தது, அதுக்கப்புறம் சிக்கன் சூப் இருந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு சூப் ஏதோ இருந்தது. ஸோ 3 சூப் ஐட்டம்ஸ் இருந்தது, அதில் வந்து நான் வெஜ் கிளியர் சூப் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து இங்கே பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டார்டர்ஸ், அதுவும் கோல் பார்பிக்யூ ஸ்பெஷல்னே சில ஐட்டம்ஸ் இருக்கும், ஸோ அவங்களே வந்து வச்சுட்டு போவாங்க. அதுவும் அன்லிமிட்டெட் தான், நம்ம வேணும்னா வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்களே கேட்பாங்க, செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அப்படி இல்லைன்னா நம்ம கேட்டு கூட வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஏதோ மட்டன் வெரைட்டி, மட்டன் கோலா, கோலா இல்லை மட்டன் கீமா. அண்ட் இது பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் சீஸ் பொட்டேட்டோ, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது, பயங்கர டேஸ்ட், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதை சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணுறக்குள்ளேயுமே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தந்தூரி, அதாவது ஃபுல் தந்தூரி சிக்கன் இருக்குள்ள பெரிய பீஸ், லெக் பீஸு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ கேட்டு சர்வ் பண்ணாங்க. நான் வந்து ஒன்று சொன்னேன்னு நினைக்கிறேன், அதான் ஒன்று சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து இன்னொன்று உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பாக்ஸும் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சும்மா ஒரு வெல்கம் ஸ்டார்டர்ஸ் மாதிரி தான் இது கூட. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹனி சிக்கன் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு இப்போது வீடியோ நான் வந்து வாய்ஸ் ஓவர் தனியாக தான் கொடுத்துட்ருக்கேன், எனக்கு வந்து இப்போ எதுக்குமே டெம்ட் ஆகலை, ஆனால் இந்த ஹனி சிக்கனுக்கு வந்து டெம்ட் ஆகுது, ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து இந்த மாதிரி பீசஸ் ஒரே மாதிரி இருக்கும். அண்டு இது எவ்வளோ வேணாலும் தருவாங்க, பட் நான் வந்து 2 வாங்கியிருக்கேன், ஆனால் இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2-3 டைம் இதை வாங்கி சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அது பேர் என்ன, இந்த மயோனீஸ்லாம் தொடாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க சர்வ் பண்ணதே வந்து சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ளே இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க தந்தூரி அடுப்பை வச்சு அதில் வந்து நிறையா அந்த ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ப்ரான்ஸு, சிக்கன், இது 3 வச்சுருக்காங்க. ஸோ 2 ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஃபிஷ் இருக்குது, 2 ஸ்டிக்கில் வந்து சிக்கன் இருக்குது, 2 ஸ்டிக்கில் வந்து ப்ரான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதோட ஒவ்வொரு டேஸ்ட்டும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சிக்கன் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபிஷ்ஷு தான் செம்மையாக இருந்தது. ஸோ ஏன்னா சுத்தமாக முள்ளே இருக்காது, நம்மளாம் முள்ளோடு தானே ஃபிஷ் சாப்பிடுவோம், பட்டு இந்த தந்தூரியில் வந்து அந்த சில்லி ஃபிஷ் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போது வந்து நான் ஃபிஷ்ஷு தான் பிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரான்ஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது, அண்ட் ப்ரான்ஸில் வந்து எனக்கு ஃப்ளேவர்ஸ் பத்தலை சரியாக. ஸோ அந்த ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லே இல்லை, அது ஏதோ ஒரு சில்லி சிக்கன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது, உள்ளே டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. ஆனால் இந்த ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன்னா, ஸோ அது வெளியவே தெரியுது ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடுச்சு, சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளேவர்ஸ் பத்தலை, ஒரு மாதிரி அதோடய ரா ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வேணுங்கிறத கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஃப்ளேவர்ஸ் பத்தலை, ஸோ கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன், அவங்களே ஆல்டர் பண்ணி வந்து நான் கேட்ட மாதிரி எனக்கு சர்வ் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் இது பார்த்திங்கன்னா இவங்களோட சர்வ் பண்ணுற மெத்தடோ இல்லை நம்ம போய் ஒவ்வொரு ஃபுட்டாக எடுத்துகிட்டு வர மெத்தடோ எல்லா டேஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ வீக் டேஸில் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து தீரவே தீராது. பட் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே எல்லாமே டிமாண்டாக தான் இருந்தது, ஏதோ போட்டி போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லாம் டக்கு டக்குன்னு காலி ஆகிறது, ஒவ்வொன்றையும் கேட்டு வாங்குறது அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அவ்வளோ க்ரௌட் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பி கார்ன்ஸ் கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து தந்தூரி ஐட்டம்லாம் தீர்ந்துருச்சுன்னா வந்து அவங்களே ரீலோட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா சைடில் ஸ்டிக்ஸ் இருக்கும், எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு காலி பண்ணோம். இப்போ வந்து ஃபிஷ்ஷு ப்ரான்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்ருக்கோம், பைனாப்பிள் வாட்டர்மெலன் அந்த மாதிரி. அதுக்கு ஸ்டார்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பஃபே மாதிரி இருக்கும். ஸோ வேணுங்கிறத எடுத்துகிட்டு போய் நம்ம டேபிளில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெஜ்ஜாக அரேஞ்ச் பண்ணிப்பாங்க, வெஜிடேரியனாக இருக்கும். ஸோ வெஜ் பிரியாணி, வெஜ் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ தால் மாதிரி. ஸோ அதோட நேம் வந்து பின்னாடியே டேக் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியாது. ஏன்னா வெஜ்ஜு நான் ஒன்று கூட டேஸ்ட் பண்ணல. இது வந்து வெஜ்ஜில் ஏதோ ஒரு பொரியல், அண்ட் எக் ஐட்டம்ஸும் இருக்கும், பியூர் நான்வெஜ் ஐட்டமும் இருக்கும். ஸோ எல்லாமே மிக்ஸ்டு தான். அண்ட் சன்னா மசாலா, பட்டர் பன்னீர் மசாலா, அது எல்லாமே இருந்தது. அடுத்து வந்து நான் இதுக்கு மேலே ஓப்பன் பண்ண விருப்பம் இல்லை, நான் வந்து நான்வெஜ்க்கு போயிடலான்னு போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு தயிர், ஊறுகாய், அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய் போட்ட பச்சடி, அது மாதிரி நிறையா இருக்குது. இதுதான் வந்து நான்வெஜ் ஐட்டம். இது பார்த்திங்கன்னா பிரியாணி, நான் சொன்னேன்ல இன்றைக்கி ரொம்ப க்ரௌடுன்னு, அதனால தான் எல்லாம் லோவாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, ஆனால் உள்ள பீஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு. அண்ட் ஃபிஷ் கறி இருந்தது, அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு பட்டர் சிக்கன் இருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே உள்ள பீஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அண்ட் இப்போது அந்த பஃபேக்கு ரைட் சைட் பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய லைவ் கவுண்டர்ஸ் இருக்கும், பீஸா, பர்கர், அதுக்கப்புறம் வந்து இந்த ரோல்டு ஐஸ்கிரீம், நிறைய டெசர்ட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வேஃபல், இதெல்லாமே செஞ்சு தர எல்லாமே இருக்கும். அண்ட் டக்கு, முயல், இந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாம் பண்ணி தர்றதுக்கு நிறைய லைவ் கவுண்டர்ஸ் இருக்குது. அண்ட் பாஸ்தா, நானும் அதெல்லாம் வாங்கியிருப்பேன், நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த சைடு லைவ் கவுண்டர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து க்ரௌட் இருந்தனால அவ்வளோவா என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் போகிறப்ப க்ரௌட் இல்லாமல் இருந்ததில்ல. ஸோ அதை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கதை போய் சாப்பிடுவோம். நான் வந்து போயிட்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டர்ஸில் போய் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ என் பிளேட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கள் டேபிளே நான்வெஜ் தான். அண்டு பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி, அண்ட் ஜிஞ்சர் ஃபிஷ்ஷு. ஸோ செம்ம ஐட்டம், ஃபிஷ் ஐட்டம் எல்லாமே பக்காவாக இருந்ததுங்க, எதுலேயுமே முள் இல்லை, ஒரு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து ஜிஞ்சர் ஃபிஷ் தான் நம்ம வந்து நான்க்கு, ரொட்டிக்கெலாம் தொட்டு கூட சாப்பிட்ருக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வெறுவாயில் சாப்பிட்றதுக்கே பிடிச்சிருந்தது. ஆனால் பிரியாணி வந்து அவ்வளோவா டேஸ்ட் இல்லை. ஸோ இங்கேயெல்லாம் போனீங்கன்னா பிரியாணி ட்ரை பண்ண வேணாம்னு தான் நான் சொல்லுவேன், தேவையில்லாமல் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாயிரும். அண்ட் இது பார்த்திங்கன்னா சிக்கன் மோமோ, அது வந்து லைவ் கவுண்டர்ஸில் வாங்கினது, இந்த மோமோவும் பாஸ்தாவும். ஸோ மோமோவும் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அண்டு மோமோஸ்க்கு வந்து சட்னி கொடுத்தாங்க, அதுவும் அவர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டார். அண்ட் என்னோடய பிரியாணி பிளேட்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு சிக்கன் கிரேவி வெரைட்டி இருக்குது, அது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ், ரசம் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒயிட் ரைஸ் வச்சு கூட நீங்கள் அந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்லாம். நான் சும்மா டேஸ்ட்காக எடுத்துகிட்டு வந்தேன். பட் சிக்கன் குழம்பு ஒன்று நல்லா இருந்தது, இன்னொன்று வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. அண்ட் சைடில் டெசர்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், சும்மா சைடில் ஒன்று ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அண்ட் பாஸ்தா இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன், பாஸ்தா வந்து அப்படியே இருக்குங்க, அது வந்து ஒரு ஆஃப் பாயில் ஆனதாக இருக்குது. ஸோ இது வந்து ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல டெசர்ட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக சாப்பிட்டு சாப்பிட முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு அல்வா, அதுக்கப்புறம் வந்து ஜிலேபி, அப்புறம் வந்து குலாப் ஜாமுன். ஸோ இடையில இடையில ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன், பட்டர் நான், அது ஒரு நாலு பீஸோ மூணு பீஸோ சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன்ல ஜிஞ்சர் ஃபிஷ்க்கு வந்து செம்மையாக இருந்தது, அதனால் அந்த கறி தொட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் அப்படி இல்லைன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா பவுலில் பட்டர் பன்னீர் கிரேவி இருந்ததில்ல, ஸோ அதையும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னமோ இந்த ஃபிஷ் கறி தான் பெட்டராக தோணுச்சு. பட்டர் சிக்கன், சாரி, பட்டர் பன்னீரும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, பட்டர் சிக்கனும் பிடிக்கல, ரெண்டுமே இருந்தது. பட் எனக்கு ரெண்டுமே அவ்வளோ பெருசாக பிடிக்கல. நான் வந்து போயிட்டு வந்ததை வச்சு உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா வந்து வீக்கெண்ட் புக் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ வீக் டேஸில் வந்து அமௌண்ட் கம்மியாகுது அப்படின்றதோட பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மாதிரி க்ரௌட் இல்லாமல் இருக்கும், நம்ம வந்து ரொம்ப கூலாக சாப்பிட்லாம், போய் பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து எடுக்கிற இடத்துல வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாமல் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். பட் நாங்கள் இருக்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போயினாலும் அந்த இடத்துல வந்து க்ரௌடு, அது தீந்து போகிறது தான் வேலை. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் போய் ஏதாவது எதில் ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல ஏதாவது வாங்கிட்டு வந்து டேபிளில் ஃபில் பண்ணுறது இதான் நடந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேஃபில் வாங்கிட்டுறாங்க. ஆக்சுவலி டெசர்ட்லாம் லாஸ்ட்டு தான், ஆனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நாங்கள் இடையிலே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல அந்தந்த கவுண்டர் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, அப்போ போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் பீஸா கவுண்டரில் போய் பீஸா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ரொம்ப இன்ஸ்டன்ட் பீஸா, ஒரு அங்கே நின்று ஒரு 5 minutes தான், ஒரு பீஸா பார்த்திங்கன்னா 5 minutesல் ரெடி ஆயிடுது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து. நீங்கள் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மேலே கார்னு, சீஸு, சிக்கன் அதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன சூஸ் பண்ணாரோ தெரில, ஏதோ கார்ன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குறோமோ அதிலே பாஸ்தா,
அதுக்கப்புறம் மோமோஸ் இந்த பீஸா எல்லாமே வந்து நம்ம கேட்குற ஃப்ளேவரில் செஞ்சு தருவாங்க. பட் பீஸா வந்து அவ்வளோ இன்ஸ்டன்ட் பீஸாவாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்து நாங்கள் அப்படியே டெசர்ட்டுக்கு தாவிட்டோம். ஸோ டெசர்ட் ஐட்டம் தான் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து இளநீர் பாயாசம் மாதிரி இருந்தது, ஆனால் அது வந்து பவுல் கிடைக்கலங்க அந்த கூட்டத்தில், அதனால் வந்து நான் பிளேட்லேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு வந்தேன். ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அந்த சைட் பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸு, ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு கர்ட் ரைஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் கர்ட் ரைஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அதனால் நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். அண்ட் கேக்கில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கேரமல் புட்டிங், அதுக்கப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஸோ அதில் ஒரு ரெண்டு ஃப்ளேவர், பைனாப்பிள் ஃப்ளேவர், அப்புறம் டோனட்டு, இதெல்லாம் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒரு பிளேட்டுக்குள்ளே எவ்வளோ டெசர்ட் வைக்க முடியுமோ அதை எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி பீசஸ் தான், நீங்கள் ஒரு நாலஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் நமக்கு வந்து செம ஃபுல்லாகிடுது வயிறு, அதனால் ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட முடியாது. புட்டிங் வந்து சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 890 ருபீஸ் ஆனிச்சு, ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கு வந்து 1700 அந்த மாதிரி வந்தது. அதாவது நீங்கள் ப்ரீ புக் பண்ணுன்னா டேபிள் மட்டும் புக் பண்ணிக்கலாம், அமௌண்ட் வந்து நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பும்போது பே பண்ணால் போதும். நம்ம நார்மல் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் மாதிரியே தான். டெசர்ட் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் ப்ரௌனி அந்த மாதிரியெல்லாம் இருந்தது, ஆனால் அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ரொம்ப தீந்துருச்சு, ஒன்றுமே இல்லை. டெசர்ட்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைச்சதே இவ்வளோ தான். பட் காமனாக வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அப்சல்யூட் பார்பிக்யூலையும் பார்த்திங்கன்னா இதோட வந்து நிறையாவே இருக்கும். பட் அது வீக் டேஸில் போனதுனால வந்து அங்கே அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. பட் இது வீக்கெண்ட்னால் வந்து ப்ரௌனிஸ்லாம் சுத்தமாக கிடைக்கல. எனக்கு ப்ரௌனிலாம் ரொம்ப பிடிக்கும். அது ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், ரோல்டு ஐஸ்கிரீம், அப்புறம் நார்மல் பவுல் ஐஸ்கிரீம் எல்லாமே கிடைக்கும். அது எல்லா ஃப்ளேவர்லையும் இருக்கும். ஆனால் வந்து லாஸ்ட்டில் ஏதோ ஒன்று ரெண்டு கிடச்சது தான் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தயிர் சாதத்தை தான் விட மனசே இல்லை. அதுக்கப்புறம் டோனட் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஹார்டாக இருந்தது, அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான், பாஸ்தா எனக்கு வந்து பிடிக்கல. நாங்கள் வந்து நிறையா வெஜ் ஐட்டம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த தால் நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது, வெஜ் பிரியாணி, அதே மாதிரி நூடுல்ஸு, அதெல்லாம் எதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணல. மோஸ்ட்லி வந்து நாங்கள் டெசர்ட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த இது தான் சாப்பிட்டோம். எல்லாமே வந்து தந்தூரி ஐட்டம்ஸ் தான் நிறையா சாப்பிட்டோம். அப்புறம் ஹனி சிக்கன் இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்டோம். எனக்கு வந்து இந்த மாதிரி குலோப் ஜாமுன் ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம், அதுலேயே கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. ஸோ அப்பப்போ தேவையானதை மட்டும் எடுத்து சாப்பிட்டா பெஸ்ட்டு, ஏன்னா எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல. அண்ட் வேஃபல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் என்னென்னு தெரில அன்றைக்கி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ரீசன் என்னென்னா நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது, அப்போ வந்து வேஃபல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்கூப் ஐஸ்கிரீம், ஒன்று வந்து மிக்ஸ்டு, ஒன்று வந்து ஒரே ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதிலே நீங்கள் நிறையா வேணுங்கிற ஸ்ப்ரிங்கிள்லாம் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா மெனு நிறையா இருந்ததுங்க, நீங்கள் வந்து நெட்லேயே சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களால் நிறையா ட்ரை பண்ண முடியல, வயிறு ஃபில் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் ஒரு தாட்டு. அண்ட் நிறையா அங்கேயே காலி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்னால எல்லாமே ஷேர் பண்ண முடியல. இங்கே பார்பிக்யூவில் வந்து ரொம்ப திருப்தியாக சாப்பிட்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரில் பார்பிக்யூ ஐட்டம்ஸ் தான், அதுதான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோம். அண்ட் இங்கேயோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த பான் ஃபயர், அதாவது ஃபயர் பான், அதுக்கப்புறம் நைட்ரஜன் பிஸ்கட், அதெல்லாமே வந்து லாஸ்ட்டில் தருவாங்க. அதுக்காக இங்கேயே வந்து அப்படியே டைம் ஆக ஆக அந்த 4:00 வரைக்கும் ஸ்லாட் இருக்குது, 4:30 வரைக்கும். ஒரு 4:15லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கேயும் ரஷ் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டோம், அதனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ண போனோம். அப்போ தான் வந்து அவங்க நைட்ரஜன் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. பிஸ்கட்ஸ் இருக்குது ஆல்ரெடி உள்ளே வந்து அந்த ஹைடன்சிக் பிஸ்கட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்து இந்த நைட்ரஜன் ஊற்றிட்டு அதை எடுத்து நமக்கு வாயில் போட்டு அந்த பிஸ்கட்லேருந்து புகை வரல. உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணாங்க. குட்டி பசங்களாக இருந்தால் அவங்களே அழகாக பிளேட்டில் வச்சு தருவாங்க. ஜஸ்ட் அவங்க அந்த பிஸ்கட் எடுத்து சீக்கிரமாக அந்த நைட்ரஜன் இது போகிறதுக்குள்ளேயும் வாயில் போட்டோம்னா புகை வரும், அப்படியே போகிற போக்கில் போட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, நான் இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி பசங்கள்லாம் ட்ரை பண்ணாங்கங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்தது, சரி நம்மளும் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு பார்த்து. ஏன் கேட்குறீங்க, அந்த பிஸ்கட் வந்து சும்மா நார்மலாக தான் இருக்கும் சாப்பிடுனாங்க, சாப்பிட்டா அப்படியே வந்து அது அப்படியே நாக்கில் போய் ஒட்டிக்கிச்சு. எனக்கு வந்து அது ஒரு எனக்கு அடுத்த நாள் வரைக்குமே லைட்டாக அந்த இடத்துல எரிச்சல் இருக்க மாதிரியே இருந்தது. ஆனால் எனக்கு என்னமோ அந்த பிஸ்கட்னால தான், ஏன்னா அது ஓவர் சில்னஸாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ சில்னஸை டக்குன்னு வந்து நம்ம நாக்கில் வைக்கும்போது அப்படியே ஒரு ஃபுல் பிஸ்கட்டு, அது அப்படியே வாயில் வைக்கும் எனக்கு கண்ணிலெல்லாம் தண்ணியே வந்துடுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் பான், அப்படியே வந்து சூடம் வச்சு சூட மாதிரி தான், சூட ஸ்மெல் தான் அடிக்கும், அதில் அப்படியே தீயை பற்றி வாயில் போட்டுருவாங்க. ஆனால் அது சுடாதுன்னு தான் சொன்னாங்க, நான் கண்டிப்பாக அது ட்ரை பண்ணல. அங்கே போனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வெளியே வந்து ஓவராலாக இந்த பிளேஸை காமிக்கிறேன், அவங்க பே பண்ண போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது நீங்கள் ஒரு 12 மெம்பர்ஸ் 13 மெம்பர்ஸ் போனால் கூட நீங்கள் 13 பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளேஸ் அலாட் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்காது பர்த்டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லஞ்ச் அண்ட் டின்னரோட சேர்த்து அப்படியே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து சாங்லாம் பாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லோரும் பார்க்குற மாதிரி சவுண்டாக.
அவங்களே கேட்பாங்க ஏதாவது பர்த்டே அந்த மாதிரி இருக்கான்னு. நீங்கள் இருக்குன்னா ஆமான்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து கேக் கட்டிங்க்கு ரெடி பண்ணிடுவாங்க. அன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே தான், ஆனால் நாங்கள் சொல்லலை. நீங்கள் ரெண்டு பேர் போனாலும் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் நல்லா தனியாக நல்லா உட்காந்து கூலாக சாப்பிட்ற மாதிரி பிளேஸ் அலாட் பண்ணி தருவாங்க. இதுதான் நாங்கள் உட்காந்த பிளேஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு ரெண்டு பேர், அந்த சைடு ரெண்டு பேர், ரெண்டுமே தனித்தனி டேபிள் தான். ஸோ அவ்வளோதான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.